அமைதியா கேளுங்க. இந்த கோயில மூணு குளம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். மூணு சுவாமி, சுவேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. மூணு அம்பாள், காளி, துர்கே, பிரம்ம வித்யா அம்பாள். மூணு ஸ்தலவிருட்சம், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில். நீங்க காசியில் போய் கங்கையில் ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சம், திருவிடைபுரத்தில் சாயாவனம். அதுல இது முதன்மையான கோவில். வீட்டில் பெரியவங்க இறந்துட்டா திண்டியெல்லாம் கொடுக்கணும், ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு. இந்த திதி, ஸ்ரார்த்தம், திரவசம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட்டு சோறு போவேன், அவ்வளவுதான். அதை நீ கல்யாணம் இருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவள் என்ன பண்ண சோறு கிடைக்கல, என்ன பண்ணுவான் வீட்டுல சாப்பிட சாப்பிட போறாங்கண்ணா, லேட் ஆகுது, என்னடி பண்றது, புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு கேட்பான். பசி வந்தா என்ன பண்ற நிதானம் நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பார். அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல எட்டு இடத்த சொல்லி இருக்கு. அந்த எட்டு இடம் வடக்க ஆறு இருக்கு தமிழ், இந்தியாவிலே. ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருக்ஷேத்திரம், மத்தியகம், நைமிச்சாரண்யம், மயூரேசம், இதாரும் வடக்க இருக்கு. சுவேதமாதவம் ராமேஸ்வரம், சுவேதவனம், திருவெண்காடு. இதுல முதல்ல சொன்ன ஏழு விட்டுகையா, திருவெண்காடு, ருத்ரகயா, இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் லயர். மூணு குளம், சுவேதக்கேதுன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணம் அடையாதுங்கிறது விதி, மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ். திருவெண்காடு வந்தோன்னு நிறைய யாக, அதாவது யாக புகை சூரிய வெளிச்சம் இருக்குது, தேவாரம் சொல்றது. வேள்வி புகை யார் வானம் இருக்கோள் வெண்காடே, வேதத்தில் யார் யார் கிருச்சல் பயிரும் வெண்காடு. வேத மந்திரங்கள் கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு, கோமபய சாஸ்திரம் வியாதிகள் போச்சு, அந்த இங்க இருந்து பூஜை பண்ணான். யம யாருக்கு வேணாம் பாசம் தெரிஞ்சுடுறான். தன்னை பூஜை செய்ய முடியும் என்ன பண்ணே, சுவாமிக்கு கோபம் தாங்கல, நெற்றி கடத்திருந்தார், யமன் எழுதி போனான். இது அனுந்திரகட்சியத்தில் நீங்களா நன்னா இருக்க சொல்ல முடியும், சாபங்களாஞ்சி கொடுக்க முடியாது. அவசரப்பட்டார, யமனை எரிச்சிட்டார். பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா, கையை காமிச்சார், யமன் எழுந்திரம்னா பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு ஒன்பது ரேன்சார். நவதாண்டவம் அண்ணன் கஷேத்திரம், திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், இந்த அஞ்சு பேர் இந்த பக்தர்களுக்கானா, இங்க பார்வதி காணா, நவதாண்டவம் அண்ணன் கஷேத்திரம். பூலோகத்தில் முதல் முதல நடனங்கிறது ஒன்று தொடக்கம் இங்கேதான். இது ஆதி சிதம்பரம் சொல்லுவோம், சிதம்பரம் வார்த்தை இல்லை, சிதம்பரம். நடனம் ஆடும்போது காலில் சிலம்பு போட்டு ஆடுவாங்க, அந்த சிலம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது, சிலம்பு, அரவம், சிதம்பரம், அது சிதம்பரம் ஆயிடுது. அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொறிகள் கிளப்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமாச்சு. இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும், மூணு ஜென்மாவில் செய்த பாவங்கள் போகும். இந்த பாவம் போச்சுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம். யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா, இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மான செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மான வாழ்க்கை, ஆண் வார்த்தைகள் இருக்காதான். பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும், ரெண்டாவது பொண்ணு பிறந்தா என்ன பாவம்லாம், பொண்ணா வைக்கிறாங்க. நம்ம மூட்டு பிள்ளை 24 வயசுல எவனா பாவனி பொண்ணுன்னு நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த வாடறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர், கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கர்ப்பம் ஆகலன்னா மண்டை வெடிச்சு போறது, நாங்கள் கவலைப்படுறது இல்லை, மண்டை வெடிச்சு போறது. பிரசவம் மூணு மாதம் வயிற்றுக்குள்ள வாயில் எடுத்து கொமட்டி அழுத்துறதுக்கு முடியல, பத்து மாதம் சுமந்து பத்து நிமிடம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடியல. ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா 15 மணி நேரமாக ஆகுது குறைச்சலா. பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம், புள்ள குணம் போட்டு கொண்டாடி காப்பாற்றணும், எங்களுக்கு கொண்டாடி வேணும்ல சொல்லிவிடுவோம். ஆனால் அவளை கேட்டால் நான் சேர்த்தாலும் வரல, எனக்கு குழந்தை வேணுமா. அதனால தான் பெண்களை தெய்வத்துக்குள்ள வைக்கப்படுது. கன்னிகா தெய்வம் குறிச்சனா, சுமங்கலை தெய்வம் குறிச்சனா, பெண்கள் பூஜைக்குரியவர்கள், இறைவன் திருவர்கள் இருந்தால், புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு, அது உத்தரவாதம் இல்லை. அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள், குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள். இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டு சத்தியமா புள்ள பிறக்கலாம் திருஞான சுமந்தர். அப்படி சொன்னால் அவருக்கு என்ன யோகியம் இருக்கு, சீர்காழ பிறந்தார், அப்பாவை காரணம் குழந்தைக்கு கிண்ணத்தில் பால் கொடுத்தா, கிண்ணத்தில் பால் எல்லாரும் கொடுக்கலாம். அந்த சுவாமி திருவெண்காடு வரும்போது திருவெண்காடே சிவலிங்கமா தெரிஞ்சுதான், அமெரிக்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம். பிரம்ம வித்யாம்பாள் அந்த முக்கிட்டு போறா, வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா, தன்மார்ல பால் கொடுக்கிறா. விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவெண்காடு திருஞான சம்பந்தர் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மார்ல பால் கொடுக்க இந்த ஆசைப்பட்ட அம்பாளுக்கு உண்ணாமலையாளர் பேர் உண்டு. உண்ணாமலையாளர் அர்த்தம் என்ன, உண்ணாத முளை அம்பாள், உண்ணாமலை அம்பாள். பெண்களுடைய மார்பங்கள் குழந்தையோட ஆகாரஸ்தானம். விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை. ஞானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயக பெருமானம் பார்வதி தூக்கினதா இல்லை. பத்து மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான அழுத காரத்தினால பார்வை தன் மாலில் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாலில் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டார். இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு பண்ணுறவா யாராக இருந்தாங்கன்னா அவளை இங்கே வர சொல்லுங்க,
ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த 10 மாசம் கையில குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினுடைய விசேஷம் இந்த பழமே சொல்லும்போது வால்மீகி ராமாயணத்தை அந்த ஸ்தலத்து வால்மீகி எழுதுறார் யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதக்கு வந்து சிவபிரியர் ஐராவதம் இந்திரன் வேதரிசி இவரால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முடிமுதற கடவுள் எல்லாம் இவர் தான் நடராஜா சொன்ன அவ தாண்டவம் பண்ணார்னு இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர மூர்த்தி மருத்துவன்னு ஒரு அசுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்டை திருச்சூலம் வாங்கிக்கிறான் திருச்சூலம் வாய்ந்த மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறான் அவெல்லாம் திருவன்காட்டை தோமடுறான் முன்னாடியே சொன்ன இது அனுகிரக கஷேத்திரம் அசுரன் திருவன்காட்டுல இம்ச பண்ண முனிவர்களும் சுவாமிகிட்ட சொன்னா சுவாமி நந்தியை கூட்டு இந்த பண்ண சொன்னார் நந்தி பியட்டு பண்ண சொன்னார் நந்தி போனார் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போகுது அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் தார் பண்ணிடுறார் 9 இடங்கள்ல குத்துறான் கொம்பு காக்கள் இருக்கா ஏத்தாம இருக்கக்கூடிய நந்தி மேல 9 இடங்கள்ல குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காது அறுத்திருக்கும் கொம்பு முறிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சுவாமியோட திருப்பான பக்கம் அகோரம் வீசாரம் தத்ரோகம் அகோரம் பாபதேவம் சத்தியோ ஜாதவனு 5 முகங்களை கண்டவர் கடவுள் அதுல திருப்பான முகம் அகோர முகம் அது தீய குணங்கள் ஐக்கிய சக்தி பிடித்த முகம் அதுல இருந்து ஒரு ஜோதிஷ் பரப்பிட்டது பார்த்த உடனே காலில் விழுந்தா ஆசீர்வாதம் பண்ணா தேவர்களா பிரார்த்தனை பண்ணா அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்சி கொடுத்தார் அகோரம் மருத்துவன் கேட்டுக்கிறான் கொடிய பாவங்கள் செய்தவனா என்ன நீங்க அனுகிரகம் பண்ணதால உங்க சன்னிதானத்து வந்து யார் என்ன வேண்டாலும் தரணும்னு கேட்டுனா நான் தரேன்னு அனுகிரக மூர்த்தி அகோர மூர்த்தி ஞாயிற்று ரொம்ப அகோர பூஜைக்கு இந்த கோயில் விசேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு ராஜபுரம் கோயில் திறந்திருப்பாங்க நீ கூப்பிட்டு இது காலி நடராஜ பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்துண்டாடி 6 தாண்டவம் ஆடி 7 தாண்டத்துக்கு தோத்து பத்திரோட அகங்கார பூஜை தாண்டவனா சேதமகா காளி மகிஷாசுரன் கொண்ட பிறகு இந்த அபமிருத்தியோட பரிகாரத்துக்காக மேற்குரோகி தவறு அந்த பாவத்தை போய்கிட்டா சௌபாக்கியத்திற்கு அம்பாள் பிரம்ம வித்யாமல் பிரம்மா கல்யாணமணி போற ஏற்ற மாதிரி முருகன் வணங்கியிருக்கும் யோசிச்சோம்னா கண்ணு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளைக்கிறது உள்ள தகுந்த ஒரு காரணம் தான் தமிழ் கடவுள் முருகன் ஆலசியதான் உட்காண்டான் பிரம்மா நெட்டுகள் தான் இரடா வேறனா படைக்கிறது வேறனா ஏதோ மையமாச்சு படைக்கிறனா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறனா அர்த்தம் சொல்லணும்னா உன் பேர் சொல்லணும் தடுமாறு பேரதானே கேட்டேன் திடீர்னு ஒண்ணு கேட்டா பேரா இருந்தாலும் மறந்து போகும் அது இயல்பு ஒரு குட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியணும் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அவன் அர்த்தம் சொல்ல தெரியாமதான் படைச்ச அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு குட்டு பிரம்மாளா பிரம்மாவுக்கு மண்டை கணக்கு கொடுத்து முட்டாளா படைக்கிறான் அந்த மறந்து போன பிரம்ம ஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஸ்மசான சமாதி பிரம்ம சமாதி சமாதிங்கிறது செத்தவன் பூஜை சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி யோகம் காத்து எழுத்தோம் தமணி வெளியில விட அப்படி நிறுத்தி தவம்னு அப்படி அப்படி சமாதி யோகத்துல தவம் இருந்து எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சுவாமி உபதேசப்படுத்தான் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பாள் நல்ல நவகிரகத்துல புதனும் கூடிய ஆலமரம் கொண்ட மரம் உள்ள மரம் மூணு தலபட்சம் நவகிரகத்துல புதனும் கூடிய போர் புதன் பிறப்பனால் பாவம் செய்யப்பட்டவும் அழிந்து ஓட்டக்கூடிய போகும் அழிந்து ஓட்டவர்கள் குழந்தைகள் இருக்காரு அவன் முக்கலத்துல ஸ்நானம் பண்ணி சுவாமி நோக்கி தவம் வந்து அழிந்து ஓட்ட நிவர்த்தி பண்ணினா கடவுள் அனுக்கிறோம்னா கிரகத்துல ஒருத்தன் புதனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருவன்றாரு இது அனுகிரக கஷேத்திரம் இந்திய தவங்கனால ஏற்றமும் பேரறிவும் நல்ல ஆட்கள் தருடைய கிரகங்கள் அந்தஸ்து யோகதியம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அனுகிரகம் புதனை கிடைச்சது இதெல்லாம் இந்த இடத்தினுடைய விசேஷங்கள் கதவு கூட ஒத்துக்கலாம் சாமி எடுத்துக்கோங்க